ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பீட்ரூட் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு டீஸ்பூன் கோல்டு வினரை சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு சீரகம் பெருஞ்சீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலையும் வர மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை இது மாதிரி குட்டியாக நறுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் நறுக்கி போட்டிருக்கோங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அந்த தேங்காய் அந்த மசாலாலாம் சேர்க்கும்போது ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரத்துக்கு வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கூட ஒரு வர மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்கும் போது போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும், அதனால் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பீட்ரூட் வந்து இன்றைக்கி 3 பீட்ரூட் தோலி சீவி வாஷ் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி புட்டு மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம். 3 பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு பல்லாரி போதும். ரொம்ப சின்ன பல்லாரி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் கூட வேணும்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி போட்டு பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 3 பீட்ரூட் எடுத்துருக்கோம், அதுக்கு இது தாராளமாக போதும். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட் பொரியல் அல்லது புட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. அந்த தண்ணி அந்த பீட்ரூட்லேயே தண்ணி சத்து இருக்கும். அது வேகும்போது நமக்கு அது தண்ணி விட்டு நல்லாவே வெந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. இப்படியே எடுத்து வச்சுட்டு மூடிடுங்க, ஒரு மூடி போட்டு. ஆனால் பீட்ரூட்டே கொஞ்சம் தண்ணியை விடும், அதனால் நம்ம பீட்ரூட்டில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சோம்னா அது சொத சொதன்னு ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ஆகிடுங்க. பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதில் வந்து நமக்கு நிறையவே வந்து இரும்பு சத்து இருக்கனால இரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் பீட்ரூட் வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஜூஸாகவோ இல்லை டெய்லியுமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்துக்கும்போது அந்த ஹெச்பி லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடும் போதுங்க நமக்கு வந்து ஹெச்பி லெவல் டெய்லி நீங்கள் எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டம்ளர் அதை எடுத்துக்கும் போது இன்னுமே நல்ல ஹெச்பி லெவல் கூடும் சமைச்சு சாப்பிட்றத விட. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் ப்ளஸ் லெமன் அப்புறம் கரீலீஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம டெய்லியுமே மார்னிங் டயட்டில் அதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட வெயிட் வந்து கம்மியாகும். கொலஸ்ட்ரால் வந்து தேவையில்லாத கொலஸ்ட்ராலெல்லாம் பீட்ரூட் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மளோட வெயிட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணுங்க பீட்ரூட்டு. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பீட்ரூட் புட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்லன்னா அவங்களுக்கு பீட்ரூட் ஹல்வா இல்லைன்னா பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் பிரியாணி அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. ஏன் நமக்கும் கூட சில பேர்த்துக்கு பீட்ரூட் பிடிக்காது, அப்போ நமக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டில் நம்ம பீட்ரூட்டை எப்படியாவது வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் கண்டிப்பாக அந்த டயட்டில் எடுத்துக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து ஒரு 1 மினிட்க்கு 1 தடவை, ஏன்னா தண்ணி எதுவும் விடலை, தொளிக்கலை இல்லையா, தண்ணி தொளித்து நம்ம வேக வைக்கலை. ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். அந்த மாதிரி தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஸ்வீட் ரெசிப்பினால் நம்ம வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பார், வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே பீட்ரூட் வந்து சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. வேறு நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தால் கூட தக்காளி சத்துக்கெலாம் வச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் சாம்பார் புளிக்குழம்புலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நீங்கள் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்து விடுறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். தேவையான மசாலா அரைச்சி போட்டுடலாங்க. தேங்காய், சீரகம், கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 2 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயத்தை தோலி விரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதில் வந்து ஒரு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போட்டதுனால எங்களுக்கு காரம் போதும், அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு நம்ம மசாலா போட போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா கூட 1 or 2 பச்சை மிளகாய் காரம் சாப்பிடுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பீட்ரூட் அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை கம்மி பண்ணிக்கோங்க இல்லை கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியை அரைச்சி எடுத்துடாதீங்க.
இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்மளோட பீட்ரூட் இப்போ நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் போட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளோட தேங்காய் மசாலாவே இதை சேர்த்துக்கலாம். கூட வேணால் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இல்லை நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தா பிடிக்கல, உங்கள் பிள்ளைங்களுக்கு கறி மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், கறி மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில், ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சப்பாத்திக்குள்ளே கூட ஸ்டஃப் பண்ணி போட்டு கொடுங்க, சாப்பிடுவாங்கங்க சாப்பிடாத குழந்தைங்க. நம்ம இந்த மாதிரி போட்டு தேங்காய் போட்டு 1 மினிட் அல்ல 2 மினிட்ஸில் அந்த பச்சை வாசம் போயிடும், 1 மினிட்லேயே போயிடும். தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனை மட்டும் போய் நமக்கு ஒரு அரோமா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் காயை போட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் போட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாவே நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டொட்டோடைங் நம்மளோட பீட்ரூட் புட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். ஓகே, நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம், இதே மாதிரி அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. வேறு என்ன, இன்னொரு விஷயங்க, பீட்ரூட் நம்ம எடுத்துக்கும்போது முடி நல்லா வளரும், அப்புறம் வந்து நல்லாவே ரத்தம் ஊறுங்க, ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க பீட்ரூட்டு, ஸ்கின்னு ஹேரு அந்த மாதிரி இதுக்கெல்லாமே பீட்ரூட் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி பீட்ரூட் போட்டு பூண்டு சுண்ட வத்தல் போட்ட வத்த குழம்புங்க, ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான மெனு இன்றைக்கி நம்ம வீட்டில், வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து, மருந்தே உணவு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளோட டயட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படாது. நம்ம வந்து ஹெல்த்தியாக அப்பப்போ நம்மளோட ஹெல்த்துக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் அது சின்ன வயசுலேருந்தே பழக்குங்க, அப்போ தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே குழந்தைங்களுக்கு கொடுங்க, அப்போ அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, சி யூ.